வணக்கம், நான் உங்கள் நிசானந்த் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்கவனா தான் வடமராட்சி வலயக்கல்வி அலுவலகத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2024 இந்த வினாத்தாளந்த பகுதி 2 4வது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடுகளை உருவாக்குதல் மற்றும் தீர்த்தல், அதன் பயன்பாடு தொடர்பான வினாவை, அதை வச்சுக்கொண்டு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது. அது தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்கிருக்கோம். இந்த வீடியோ வந்து எனது ஸூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங், நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ ஸூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறன்றால் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாக விளக்கமாக கற்பிக்கப்படும். உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும், கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் ஜூம் கிளாஸில் வச்சும் கலந்துரையாடப்பட்டு தீர்த்து கொள்ளப்படும். அதனாடி கணிதத்தை கற்றுக்கொள்றதுக்கு இலகுவாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் என்னுடைய வகுப்புகளை கணிந்து கொள்ளுங்கோ, என்னுடைய வழி பிடித்திருந்தால். சரி, வாங்கும் நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம். 4வது கேள்வி வந்த பிள்ளையில் ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான கேள்வி. தனித்தனி அப்படியே தனியவே ஒருங்கமை சமன்பாட்டில் கேட்டுட்டு 7 மார்க்ஸுக்குரியது ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல், அதுக்கு பிறகும் அந்த தீர்த்து வந்த அந்த விடையை பயன்படுத்தி அங்கால தீர்க்கிறது மாதிரியான கேள்வி தான் அந்த ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தலில் வந்திருக்கு. 6 ஜோக்கெட்டுகளையும் 5 ஐஸ்கிரீம்களையும் கொள்வனவு செய்வதற்கு ₹1440 தேவைப்படுகின்றது. ஸோ அந்த தகவலை வந்து நாங்கள் லைட்டாக மார்க் பண்ணுவோம் பிள்ளைகள். மார்க் பண்ணால் தான் அந்த தகவலை வச்சு நாங்கள் அடுத்த முறை கணக்கு செய்ய எங்களுக்கு அது புரிதலோடு சரியாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதை அப்படியே மார்க் பண்ணுவோம். 6 ஜோக்கெட்டுகளையும் 8 ஐஸ்கிரீம்களையும் கொள்வனவு செய்வதற்கு ₹1440 தேவைப்படுது. இது ஒரு சமன்பாடு உருவாக்குறதுக்கான தரவு. அடுத்த சமன்பாடு கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியிருக்கும். இப்போ 2 வருஷமாக நாங்கள் கடந்த 2 வருடத்தில் பார்த்த வேண்டாம். 2வது சமன்பாடும் ரொம்ப ஈஸியாகவே உருவாக்குற மாதிரி வந்திருக்கு. 1 ஐஸ்கிரீமின் விலை 1 ஜோக்கெட்டின் விலையிலும் ₹40 கூடியது. 1 ஐஸ்கிரீமின் விலை 1 ஜோக்கெட்டின் விலையை விட 40 கூடியது. 1 ஐஸ்கிரீமின் விலையை ₹X எனவும் 1 ஜோக்கெட்டின் விலையை Y எனவும் கொண்டு X, Y ஆகிய இடம்பெறும் ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை, சோடியன்னா 2 ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை உருவாக்குக. 2 சமன்பாடு உருவாக்கினா தான் எங்களால் இதை தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 4வது வினாவை நாங்கள் செய்கிறதுக்கு பிள்ளைகள் எடுகோள்கள் எடுக்கணும். நாங்கள் அந்த எடுகோள்களை எப்படி எடுப்போம்டா, கிடையாக எடுக்கிறது. அது என்னுடைய ஸ்டைல் பிள்ளைகள், நான் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகள்லாம் அது நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறது. நீங்களும் பின்பற்றவும் நல்லமா கிடையாக எடுக்கிறது. இதில் எதது தெரியா கணியம், ஐஸ்கிரீம் இந்த விலை தெரியாது. ஸோ ஐஸ்கிரீம் இந்த விலையை ₹X என்றும் ஜோக்கெட் ஒன்று இந்த விலையை ₹Y என்றும் எடுத்துக்கொள்வோம். அங்கே 1வது தரவு என்னென்றாலும் 6 ஜோக்கெட்டுகளையும் கவனம். இப்போ நாங்கள் வழக்கமாக ஐஸ்கிரீம் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னாடி ஐஸ்கிரீம் விலையை தான் 1வதாக சொல்லுவாங்கன்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்போ ஆர்எக்ஸ் அப்படின்னு போட பார்க்குறோம். ஆனால் பிழை ஜோக்கெட்டு இந்த விலை தான் Y. அது இந்த 6 ஜோக்கெட்டுகளை தான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருக்கு. ஸோ 1 ஜோக்கெட் Y ரூபாண்டா 6 ஜோக்கெட்டுகளை தயாரிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகும் வாங்குறதுக்கு, சாரி 6Y. அதே மாதிரி 1 ஐஸ்கிரீம் இந்த விலை X, 8 ஐஸ்கிரீம்களை கொள்வனவு செய்கிறதுக்கு அச்சரம் சார்பாக அச்சர கணித கோவையாக சொல்லுங்கள், 8 ஐஸ்கிரீம்களை கொள்வனவு செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகும், 8X. மொத்த செலவு வந்து 1440. எனக்கு இது வந்து சமன்பாடு 1. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் 400 காலமும் இதை வந்து சமன்பாடு 1 சொல்ல மாட்டேன். சில நேரம் இது எனக்கு பெரிய பயனை தரலாம். பொதுவாக நான் என்ன செய்யணுன்னா, இந்த சமன்பாடை என்னால் சுருக்கேலுமா, இதை கொஞ்சம் சின்னனாக்கேலுமா, யோசிக்கிற சுகத்துக்கு இதை சின்னனாக்கேலுமான்னு யோசிப்பேன். ஓம், இதை சின்னனாக்கலாம். ஒட்டுமொத்த சமன்பாடையுமே 2 பிரிக்கலாம். 2 தான் பிரிக்கலாம், பிரிக்காமல் விட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2 பிரித்தா 4X, அதாவது 4 ஐஸ்கிரீமையும் 3 ஜோக்கெட்டையும் கொள்வனவு செய்கிறதுக்கு இது இந்த பாதி காசு போதும், ₹720 அப்படின்னு வரும். இதைத்தான் நான் முதலாம் சமன்பாடுன்னு போடுறேன். என்னட்ட ஒரு பிள்ளை கேட்டது என்னண்டா, சார் நான் இதை முதலாம் சமன்பாடுன்னு போட்டு இதை 2வது சமன்பாடுன்னு போடலாமோண்டா. ஓம், தாராளமாக போடலாம். இது நீங்கள் உருவாக்குற சமன்பாடு, உங்களுக்கு தேவையான பேர்களை உருவாக்கலாம். 10 சமன்பாடும் கொண்டு வரலாம், ஆனால் தீர்க்கிறது தான் மிக முக்கியமானது. ரைட், 2வது சமன்பாடு தான் பிள்ளைய ரொம்ப முக்கியம், கவனமாக இருக்கணும். 1 ஐஸ்கிரீமின் விலை 1 ஐஸ்கிரீம் எவ்வளவு, எக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுறது. 1 ஐஸ்கிரீமின் விலை, ஓகே, 1 ஐஸ்கிரீம், 1 ஜோக்கெட்டின் விலையிலும் ₹40 கூடியது. 1 ஜோக்கெட்டு இந்த விலை Y,
வையோட 40 கூட்டினா ஒரு ஐஸ்கிரீம் இந்த விலைக்கு சமனாக இருக்கும். ஸோ ரெண்டாவது சமன்பாடு சிம்பிளாகவே கிடைச்சிட்டு, வை சாரி எக்ஸ் சமன் வை சக 40. ஆனால் இது ஒருங்கமை சமன்பாட்டு கேட்ட மாதிரி இருக்கூடாண்டா? இல்லை, இது ஒருங்கமை சமன்பாட்டு கேட்ட மாதிரி நாங்கள் மாற்ற போகிறோம். வையை அந்த பக்கம் அனுப்பினா இது ஒருங்கமை சமன்பாட்டு கேட்ட மாதிரி மாறிடும். வை எக்ஸ் ஐய வை சமன் சக வையங்கள் அனுப்பினா சய வை சமன் 40. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ முதலாவது கேள்வி செஞ்சு முடிச்சாச்சு. ரோம் இலக்கம் உண்டு என்ன ஆகிய இடம்பெறும் ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்குக. நாங்கள் ரெண்டு சமன்பாட்டு ஜோடியை உருவாக்கிட்டோம், சாரி ஒரு ஜோடி உருவாக்கியிருக்கோம், ரெண்டு சமன்பாடு. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த சமன்பாடுகளை தீர்த்து ஒரு ஐஸ்கிரீம் இந்த விலையையும் ஒரு ஜோக்கெட் இந்த விலையையும் தனித்தனியே காண்க. இப்போ நான் இந்த சமன்பாடை தீர்க்கணுமெண்டா எனக்கு இதில் ஆறோ ஒரு ஆள் நீங்கணும். இதில் ரெண்டு பேர்லேயும் ரெண்டு சமன்பாட்டிலையும் ரெண்டு தெரியாக்கணும். ஆறு ஒரு ஆளை நீக்கி நான் ஒரு எளிய சமன்பாடை உருவாக்கணும். சரி, யாரை நீக்கிற சுகம்? எக்ஸையும் நீக்கிறதுண்டா. முதலாம் சமன்பாட்டில் 4x அண்டு இருக்குது, இங்கே 1x அண்டு இருக்குது. நாலால் பிரிக்கினா 4x ஆக்கி எக்ஸை சமன்படுத்தலாம். இதில் வையை சமன்படுத்தலைன்னா 3 எனக்கு வை தான் வேறு வேறு குறியில் இருக்குது. கூட்டி இல்லாமல் ஆக்குறது வந்து கிளியராக செய்யலாம். அதனாடி நான் என்ன செய்கிறேன்னுண்டா, ரெண்டாம் சமன்பாட்டை 3 பெருக்குறேன். சிம்பிளாக நீங்கள் வையை சமனாக்கலாம். சரி, நான் வேணுமெண்டு எக்ஸை சமனாக்குறேன். அப்போ கழிச்சு இல்லாமல் செய்யும்போது அப்போ என்ன பிரச்சனை? அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காண்டி, சரி நான் இதையும் செஞ்சு காட்டுறேன், அதையும் செஞ்சு காட்டுறேன், ரெண்டு வழியிலையும் செஞ்சு காட்டுறேன். ரைட், ஓகே. இப்போ நான் ரெண்டாம் சமன்பாட்டை 3 பெருக்கினா என்னண்டு வர போடா, ஒவ்வொன்றும் 3 பெருக்கப்படும். ஒரு ஆள் மட்டும் இல்லை, முழு பேரும் 3 இருக்கு, 3 3 பெருக்கப்படும். 3x சய 3y சமன் 120. இது சமன்பாடு 3. ரைட், இப்போ முதலாம் சமன்பாடும் 3 சமன்பாடு, ரெண்டாம் சமன்பாட்டுக்கு பதிலாக 3 சமன்பாடு போட்டாச்சு. ரெண்டாம் சமன்பாடு யோசிக்க மாட்டோம். இதில் யார் சமனாக இருக்குது? வை சமனாக இருக்குது. இங்கேயும் 3y, இங்கேயும் 3y. ஆனால் அங்கே சக 3y, இங்கே சய 3y. அந்த வையை இல்லாமல் ஆக்கணும். என்ன செஞ்சால் வை இல்லாமல் போகும்? வேறு வேறு குறி உள்ளாக்களை இல்லாமல் ஆக்குறதுக்காக கூட்டணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, முதலாம் சமன்பாட்டையும் 3 சமன்பாட்டையும் கூட்ட போகிறேன். கூட்டினா இங்கே 4x, இங்கே 3x, அப்போ ஒட்டு மொத்தத்தில் 7x. சக 3y சய 3y கூட்டினா 0, இங்கே கூட்டினா 840 அப்படின்னு வரப்போகுது. 720 120 கூட்டினா 840. எக்ஸை காணணும்னா சமன்பாட்டின் இருபுறமும் மேலால் பிரித்தா எக்ஸமன் 120. இப்போ எக்ஸமன் 120ண்டா, இனி வையை காண்றதுக்கு ஏதாவது ஒரு சமன்பாடு எடுக்கணும். எக்ஸுக்கான சமன்பாடு இல்லை, இல்லை இந்த சமன்பாடு எடுக்கல, வைக்கு தான் எடுத்துக்கொள்ளணும். என்ன சரி, அப்போ எக்ஸமன் 120 என்ன சமன்பாடு? 1 தான் உங்களுக்கு இந்த இடத்துல பிரதிடுறதுக்கு இல்லை, 2 பிரதிடுவோமா? சமன்பாடு 2 பிரதிட்டா 120 வையை கழிச்சா 40 வரணும். ஸோ வையை காணணும்னா சய வையை சமன்பாட்டு அந்த பக்கம் அனுப்புவோம். சய வை அங்காலம் போனால் சகவை 40 இங்கே அனுப்புவோம். சக 40 இங்கே வந்தால் சய 40. கொஞ்சம் ஐடியாவாக செஞ்சீங்களா வேகம் மாற்றிருக்கலாம். ஸோ வை சமன் 80. கவனமாக இருக்கணும், இதில் அநியாயத்துக்கு கவன இனப்புல வரலாம். சரி, இது வந்து நான் சொன்னது பிள்ளைகள் அந்த எதை சமப்படுத்தி வையை சமனாக்கி செய்த மெதட். எக்ஸை சமனாக்கி செய்ய இல்லாதோண்டா சமனாக்கி செய்யலாம். எக்ஸை சமனாக்கி செய்கிற பிள்ளைகளண்டா என்ன செய்யும்னா, ரெண்டாம் சமன்பாட்டை 4 பெருக்கும். ரெண்டாம் சமன்பாட்டை 4 பெருக்கினா 4x சய 4y ஒன்றும் 4 பெருக்கப்படும், சமன் 160 என்று வரும். இது 3 சமன்பாடு. இப்போ ஏற்கனவே இருக்கிற அங்கே இருக்கிற 4x சக 3y, அது 4x சக 3y சமன் 720. இது முதலாம் சமன்பாடு. இதில் என்ன செஞ்சால் இப்போ இந்த சமனான ஆளை நீக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே குறி உள்ளாக்களை நீக்கணும்னா கழிக்கணும். கழிக்கும்போது பெருசுலேருந்து சின்னனை கழிக்கணும். எது பெருசுன்னு முடிவெடுக்கிறேன்னா, இங்கே இருக்க பெருமானத்தை பாரு, 720 தான் பெருசு. அப்போ நான் ரெண்டாம் சமன்பாட்டிலிருந்து முதல் 3 சமன்பாட்டை கழிக்க போகிறேன். சாரி, அது ரெண்டாம் சமன்பாட்டில் மாறி போட்டுட்டேன், அது முதலாம் சமன்பாடு. முதலாம் சமன்பாட்டிலேருந்து 3 சமன்பாட்டை கழிக்க போகிறோம். முதலாம் சமன்பாட்டிலேருந்து 3 சமன்பாட்டை கழிச்சா 4x 4x போனால் 0. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். சக 3y சய 4y கழிச்சா பட்டன்று சய 1y சொல்லுவீங்க, அது பிள்ளையடா, அது கூட்டினாடா. ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும்போது கழிபடும், பெரியவற்ற குறி உடைக்கு வரும், அது கூட்டல்.
இது கழித்தலைன்னா கட்டாயம் கழித்தலை அழுது. ஏனென்றால் ஒரு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குல்ல, அதனாடி கட்டாயம் கழித்தலை அழுது உங்கள் பிள்ளை. இது இந்த இடத்துல அநியாய பிள்ளையை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இவ்வளவு யோசிக்கிற பிள்ளை அநியாயத்துக்கு இந்த இடத்துல பிள்ளை விடுதுடா. அதனால தான் சொல்கிறேன், சய இன்டு சய என்ன வரும், சய இன்டு சய கழிக்கிற மறை என்ன கழிக்கிறது போல அது இந்த நேர்மாறு என்ன கூட்டுறது சக நாலுவாய். இதை கழிச்சா எங்களுக்கு வந்து சைபர் ரெண்டுலேருந்து போகாது, கடன் எடுத்தால் பதினாறு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து போனால் ஆறு, கடன் கொடுத்ததால் இங்கே ஆறு இருக்கும், ஆறுலேருந்து போனால் 560. ஸோ இதை கூட்டினா என்ன வரப்போகுது பிள்ளைகள், வை எத்தனை வை, இங்கே 3 வை, இங்கே 4 வை, மொத்தமாக 7 வை சமன் 560. ஸோ வையை காண்றதுக்கு சமன்பாட்டு இந்த இருபுறமும் மீளால பிரிச்சிங்களா, நேரடியாக இந்த முறை வை ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும், வை சமன் 80 வரும். வையை கண்ட பிள்ளைகள் என்ன செய்யலாம்டா, மற்ற சமன்பாட்டில் பிரதிடலாம், வை சமன் 80 என எக்ஸு கண்டே சமன்பாடு இருக்குது, அதை தூக்கும். எக்ஸு கண்டே சமன்பாடு இருக்குது, எக்ஸ் சமன் வை சக 40 என்ற சமன்பாடு இருக்குது என எக்ஸ் சமன் வை சக 40 பிரதியிட அந்த சமன்பாடு எழுதியிருக்கேன். வை சமன் சாரி எக்ஸ் சமன் 80 சக 40 120. நீங்கள் எப்படியோ அந்த விடையை எடுத்துக்கொள்ளலாம். நான் என்னென்னா ரெண்டு வழியிலையும் செஞ்சு காட்டேன். இந்த கழிக்கும்போது எப்படி கழிக்கணுமன்றதை சொல்லி காட்டுறதுக்காண்டி, விடையை சமர்ப்பிக்கணும் கேட்ட கேள்விக்கு நாங்கள் விடை எடுக்கல. ஆகவே ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை ரூபா 120, ஐஸ்கிரீம் தானே வைக்ஸ் எக்ஸத்தனை கண்டுபிடிச்சு நாங்கள் 120 என்று, ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை 120, ஜோக்கெட் ஒன்றின் விலை 80 ஆகும். கட்டாயம் விடை சமர்ப்பிக்கணும், இதுக்கு ஒரு மார்க்ஸா, ஜோக்கெட் ஒன்றின் விலை ரூபா 80 ஆகும், சாரி 80 ஆகும். சரி, நாங்கள் விடையை கண்டுபிடிச்சு வந்துட்டோம்டா, ஆனால் கேள்வி என்ன முடியல. கேள்விக்கு போவோம். ஒரு குறித்த பணத்துக்கு கொள்வனவு செய்யத்தக்க ஜோக்கெட்டுகளின் எண்ணிக்கை அப்பணத்தில் கொள்வனவு செய்யத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க 2 கூடியது, அப்பணம் எவ்வளவு. கொஞ்சம் குழப்பமாக இருக்கா, திரும்ப வாசிக்கிறேன். ஒரு குறித்த பணத்திற்கு ஏதோ ஒரு அமௌண்ட் நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு 500 வச்சு கொள்வோமே, 500 நாங்கள் கொள்வனவு செய்யத்தக்க ஜோக்கெட்டுகளின் எண்ணிக்கையை கண்டமெண்டா மிச்சம் இருக்கக்கூடாது. ஸோ 500 ஜோக்கெட் வாங்கக்கூடியதாக இருக்காதுண்டா, ஒரு ஜோக்கெட் 80 80 வகுக்கக்கூடிய நம்பராக இருக்கணும். ஜோக்கெட்டுகளின் எண்ணிக்கை அப்பணத்திற்கு கொள்வனவு செய்யத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க 2 கூடியது. ஸோ அந்த தொகை என்ன அப்படின்றத நாங்கள் காணணும். இது வந்து நாங்கள் என்னென்னு காணலாம்டா, அண்ணளவாக அதாவது உத்தேசித்து காணலாம், இதுவாக இருக்குமோன்ட்டு உத்தேசித்து காணலாம். ஆனால் அது பொருத்தமான மெதட் இல்லைடா. பொருத்தமான மெதட்டுனா நாங்கள் சமன்பாடை உருவாக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியுமெண்டா, ஐஸ்கிரீம் இந்த விலையும் ஜோக்கெட் இந்த விலையும் தனித்தனியாக தெரியும். இப்போ இது விநாயகம் 3 நான் திரும்ப வரேன் பிள்ளையே. எனக்கு என்ன தெரியுமெண்டா, ஒரு ஐஸ்கிரீம் 120 தெரியும், ஒரு ஜோக்கெட் 80 தெரியும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு குறித்த பணத்தை கொண்டு போய் நான் இந்த பொருட்களை வாங்க போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த ரெண்டு பேர்கிட்ட மடங்காம இருக்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கொள்கிறேன், 240 சம்திங் என்று எடுக்கிறேன் வைப்பேன். 240 எத்தனை ஐஸ்கிரீம் வாங்கலாம், கொள்வனவு செய்யத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கை. ஏன்னா 240 நீங்கள் கையில் வச்சுக்கிங்க, எத்தனை ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு கேட்குறேன். 2 என்ன செய்கிறீங்க, வாங்கத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கையை காண்றதுக்கு என்ன செய்கிறீங்க, விலையால் பிரிக்கிறீங்க. 240 எத்தனை ஜோக்கெட் வாங்கலாம், 3 ஜோக்கெட் வாங்கலாம். இப்போ எனக்கு அந்த காசு தான் தெரியாது, அது 240 அந்த காசு தான் தெரியாது. ஸோ அந்த காசை நான் வேறு ஒரு அச்சரம் வைக்கிறேன். ஏற்கனவே எக்ஸ் எடுத்தாச்சு, வை எடுத்தாச்சு, நாங்கள் வழக்கமாக எக்ஸ் வை தான் எடுக்கிறோம். நாங்கள் இந்த முறை வேறு ஒரு அச்சரமாக எம் மணி என்ற அடி எம் என்று வைக்கிறேன். ரைட், இந்த ஐஸ்கிரீம் இப்போ இந்த 80 வாங்கத்தக்க ஐஸ்கிரீம்டா, கொண்டு போன காசை ஐஸ்கிரீம் ஒன்று இந்த விலையால் பிரித்தா எத்தனை ஐஸ்கிரீம் வாங்கலாம்ன்ட்டு வரும். அதே மாதிரி 80 வாங்கத்தக்க ஜோக்கெட்டுகளின் எண்ணிக்கையை கண்டமெண்டா, கொண்டு போன காசை நாங்கள் 80 வகுத்தமெண்டா ஜோக்கெட்டுகளின் எண்ணிக்கை வரும். ஸோ இது வாங்கத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கை அந்த பணத்துக்கு, இது அந்த பணத்துக்கு வாங்கத்தக்க ஜோக்கெட்டுகளின் எண்ணிக்கை. ஆனால் இந்த ரெண்டு பேர்த்த எண்ணிக்கைக்கு இடையிலான ஒரு தொடர்பு தந்திருக்கு என்ன வேண்டா,
குறித்த பணத்துக்கு கொள்வனவு செய்யத்தக்க யோகெட்டுகளின் எண்ணிக்கை, யோகெட்டுகளின் எண்ணிக்கைன்றது இது இந்த கோவை, ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கையிலும் இரண்டினால் கூடியது. ஸோ இந்த கோவையை விட ரெண்டை கூட்டினா யோகெட்டுகளின் எண்ணிக்கை வரும். இது ஒரு வழி, இதை விட வேறு ஒரு வழியும் இருக்கு. நாங்கள் இது வந்து நேரடியாக அந்த காசு தெரியாக்கணியம் என்றெடுத்த சமன்பாடு. இது வந்து ஒரு பின்னம் இருக்கிற சமன்பாடு. இதை நீங்கள் ரெண்டு வழியில் தீர்க்கலாம். பின்னத்தை இல்லாமல் ஆக்குறதுக்காக 240 பெருக்கலாம் புமசி, இல்லைன்னா என்ன செய்யலாம் பிள்ளைகள், இந்த எம்மின் கீழ் 120, இந்த ரெண்டு அங்கே அனுப்பிட்டு இவரை இங்கே அனுப்புவீங்க, சய எம்மின் கீழ் 80 சமன் 2, சாரி சய 2 போகும், சக 2 அங்கே போனால் சய 2, அப்போ மாறி செஞ்சுருக்கணும். 2 இங்கே இருக்கட்டும், எம்மின் கீழ் 80 அங்கேயே இருக்கட்டும், இவரை அங்கே அனுப்புவோம், சய எம்மின் கீழ் 120 என்று வரும். இப்போ பகுதியின் சமன் இல்லை, நான் இதை வந்து ஒரு பின்னமாக்கணும், இல்லையெண்டா இருக்கிற பகுதியன்கள் இந்த பொமசியால் இருக்கணும், ஒரு பின்னமாக்கணும்னா பகுதியின் சமனில் பொமசி எடுக்கணும். 80 120 பொமசி என்ன? 80 இந்த முதல் மடங்கு, சாரி 120 தான் பெரிய நம்பர், 120 இந்த முதல் மடங்கு, 120 அது 80 இல்லை, ஆனால் ரெண்டாவது மடங்கு 240 ரெண்டு பேருக்கும் பொது மடங்கு, அப்படி இடம்பெலாம் மாத்துறேன். இது மூன்றால் பெருக்கப்பட்டிருக்கு, 240 மூன்றால் பெருக்கி நான் 3, இது வந்து ரெண்டால் பெருக்கப்பட்டிருக்கு, ரெண்டால் பெருக்கினா 2 சமன் 2. ஸோ அங்கே சுருக்கினீங்களா, ஒரு எம்மின் கீழ் 240 சமன் 2 வரும். ஸோ அந்த நாங்கள் கொண்டு போன பணம் இந்த 2 தர 240, 480 பணத்துக்கு நீங்கள் கொள்வனம் செய்திருக்கணும். அப்போத்தான் உங்களால் ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கை விட ரெண்டு கூட யோகெட்டுகளின் எண்ணிக்கை வாங்க முடியும். இது வந்து நாங்கள் எதை எடுகோள்களை அடுத்து நாங்கள் பிள்ளையர் வாங்கத்தக்க அந்த கொண்டு போன பணம் எனக்கு தெரியாக்கணியம் என்று எடுத்த சமன்பாடு. இதை வேறு மாதிரியும் செஞ்சுருக்கலாம் என்னண்டா, இதில் எது கூடுதலாக வாங்க குறைவாக வாங்கக்கூடிய சின்ன நம்பர் இது, நீங்கள் எதுவும் எடுக்கலாம், எக்ஸும் புது அச்சரம் தான் எடுக்க போகிறோம், எங்களுக்கு தெரியாது நீங்கள் சரி, எது குறைவாக வாங்கத்தக்க அச்சரம் சின்னன் குறைந்த நம்பர் இது, எது கூட குறைந்த எண்ணிக்கையில் வாங்கலாம், கூட விலை இருக்கிறத தான் குறைந்த எண்ணிக்கையில் வாங்கலாம். ஸோ இந்த முறை எடுகோள் இது வேறு வித மாதிரி செய்கிறேன், வேறு விதத்தில் செய்கிறேன் பிள்ளைகள். எடுகோள் நான் என்ன எடுக்கிறேன்னா, ஐஸ்கிரீம் வாங்கத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கை என்ன எடுக்கிறேன், எண்ணிக்கை என்றதுலேருந்து நம்பர் அப்படின்றதுலேருந்து என்ன எடுக்கிறேன், என்ன எண்ணிக்கையிலான ஐஸ்கிரீம்களை கொள்வனவு செய்யலாம் என்று எடுத்தால், இவர் சொல்கிறது படி பார்த்தா எத்தனை ஜோக்கெட்களை கொள்வனவு செய்யலாம், வாங்கத்தக்க ஜோக்கெட்டுகளின் எண்ணிக்கை ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க இரண்டினால் கூடியது. என் சார்பில் சொல்லுங்க, புது அச்சரமாக சொல்ல தெரியல அப்படின்னு செய்யலாம், என் சார்பில் சொல்லுங்க, வாங்கத்தக்க ஜோக்கெட்டுகளின் எண்ணிக்கை ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கையிலும் இரண்டினால் கூடியது. என்ன எண்ணிக்கையிலான ஐஸ்கிரீம் வாங்கலாம்டா, ஜோக்கெட் எத்தனைடா வாங்கலாம், அதை விட 2 கூட. சொண்டு போன காசை தெரியாக்கணியம் எடுத்து அந்த காசையே நேரே காணலாம். இது முதல் வழி. இப்போ ரெண்டாவது வழி கதைச்சு கொண்டிருக்கேன். ரெண்டாவது வழி, நாங்கள் அந்த ஒரு வாங்கத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கை என்னென்று எடுத்துக்கொண்டு ரெண்டாவது வழியில் செய்கிறதுக்கான ஒரு வழி தான் இருக்கண்டு இல்லையே, சகணிதத்தில் எத்தனை வழி இருக்குது, ரெண்டாவது வழியை படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு வாங்கத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கை இங்கே வந்து திரும்பவும் ஒருங்கமை சமன்பாடை உருவாக்கிடக்கூடாது, இது வேறு அச்சரமாக ஒரு உங்கமே சமன்பாடு உருவாக்கியும் செய்யலாம், அது பிறகு 7 வேலையாக போயிடுமே, இது 3 வேலை. ஸோ அந்தளவுக்கு தான் நாம் செய்யணும். அப்போ நான் ஒருங்கமே சமன்பாடு உருவாக்கி செய்யாமல் இருக்கணும்னா இது எளிய சமன்பாடு உருவாக்கணும், இவர் சொல்கிற தொடர்பை பயன்படுத்தி. ஏன் இங்கேயும் மேலையும் தான் எளிய சமன்பாடு உருவாக்கி செஞ்சுருக்கலாம், இல்லையாண்டு இல்லை மேல்கணக்குக்கு நாங்கள் எளிய சமன்பாடு உருவாக்கி செய்யலாம், அப்படி இல்லாமல் இதை எளிய சமன்பாட்டில் செய்கிறதுக்காக நான் ஒரு ஐஸ்கிரீமின் விலையை சாரி கொள்வனவு செய்யத்தக்க ஐஸ்கிரீம்களின் எண்ணிக்கையை என்னென்று எடுத்துக்கொண்டால் ஜோக்கெட்டுகளின் எண்ணிக்கை அதை விட 2 கூட, என் சக 2. ஸோ என் எண்ணிக்கையிலான ஜோக்கெட் கொள்வனவு செஞ்சால் இவ்வளவு காசுக்கு கொள்வனவு செய்யும் மொத்த பணம், 5 ஜோக்கெட் வாங்கினோம்னா 600 தேவைப்படும் ஐஸ்கிரீம் இந்த விலையை எண்ணிக்கையால் பெருக்கணும். அதேமாரி என் சக 2 ஜோக்கெட்டுகள் வாங்கலாமண்டா ஜோக்கெட்டுகளின் எண்ணிக்கையை ஜோக்கெட் இந்த விலையால் பெருக்கணும். இது ரெண்டுமே ஒரே தொகை பணம் தான். ஸோ எனக்கு இப்போ ஒரு சமன்பாடு கிடைக்குது, 120 என் சமன் 80 இன்ட்டு என் சக 2. இது ஒரு சமன்பாடு, எளிய சமன்பாடு, என் இருக்கிற ஒரு எளிய சமன்பாடு. இதை தீர்க்கணும்னா இந்த அடைப்பை உடைக்கணும், 120 என் சமன் 80 என் சக 160 வரும்,
என்பது என்ன அங்கே அனுப்பினா 40 எண் களை வட்டம் கழிச்சு சொல்கிறான் 40 எண். ஸோ என்னென்று வரப்போகுது 160 வரப்போகுது. என்ன காணணுமெண்டா 40 சமன்பாட்டின் இருபுறமும் பிரிச்சிங்களேண்டா என்ன கண்டுபிடிச்சிருவீங்க? அதாவது ஐஸ்கிரீமின்களின் எண்ணிக்கை 4. ஆனால் கேட்டது ஐஸ்கிரீம் எண்ணிக்கை இல்லை, கேட்டது கொண்டு போன பணம். ஐஸ்கிரீம் 4 ஐஸ்கிரீம் வாங்கலாமெண்டா, எத்தனை ஜோக்கெட் வாங்கலாமெண்டா, அதே காசுக்கு 6 ஜோக்கெட் வாங்கலாமன்றதுதான் கணக்கு. இதில் ரெண்டில் ஒன்றை பயன்படுத்தி நாங்கள் கொண்டு போன பணத்தை கண்டுபிடிச்சலாம். ஆகவே கொன்று சென்ற பணம் ரூபா எவ்வளவு? சாரி, அதுக்கு முன்னுக்கு நாங்கள் ரெண்டு வரி செய்யலாம். 420 ஆக 480 ரூபான்ற மாதிரி காணலாம். இது வந்து ரெண்டாவது வழி பிள்ளைகள், நீங்கள் எந்த வழியும் பின்பற்றி கொள்ளலாம். புள்ளித்திட்டம் சொல்கிறேன் பிள்ளைகள், புள்ளித்திட்டம் வழக்கமாக ஒருங்கமை சமன்பாட்டுக்கு ஒழுங்குமை சமன்பாடை சரியாக தீர்க்கிறதுக்கு 7 மார்க்ஸ், போன வருஷம் 10 மார்க்ஸே கொடுத்தவங்க, இந்த முறை 7 மார்க்ஸ் தான் பொதுவானது. சமன்பாட்டு சோடியோ உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ், சமன்பாட்டு சோடியோ உருவாக்குற ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ். கட்டாயம் ஏதோ ஒரு சமன்பாடை மாற்றம் செய்யணும், ஒன்று எக்ஸ் சமன் ஆக்குறதுக்காக மாற்றம் செய்யணும், இல்லை வையச் சமன் ஆக்குறதுக்காக மாற்றம் செய்யணும். இல்லை வையச் சமன் ஆக்குறதுக்காண்டி மாற்றம் செய்யணும்னா நீங்கள் எக்ஸ் சமன் அந்த மாற்றம் செய்கிறதுக்காண்டி ஒரு மார்க்ஸ், அதை அது ஒரு ஆளை காண்றதுக்கானவே இல்லை, அவரை தீர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். ஸோ எக்ஸை தீர்க்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், பிற பிரதீர்றதுக்கு ஒரு மார்க்ஸ், பிற வையை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ். ஸோ வையை காண்றதுக்கு 2 மார்க்ஸ், அந்த விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். ஸோ புள்ளித்திட்டமும் தெரிஞ்சு கொள்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருங்குமை சமன்பாடை நான் சரியாக தீர்த்துட்டேன்னா 7 சமன்பாடு கட்டாயம், 7 மார்க்ஸ், 7 சமன்பாடியில் 7 மார்க்ஸ் கட்டாயம். அதுக்கு பிறகு இந்த ஏதோ ஒரு பக்கத்தால் சமன்பாடை கெஸ் பண்ணி, நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தால் சமன்பாடு உருவாக்கி அதை தீர்த்து நீங்கள் 480 ரூபாய் தான் அந்த பணம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மார்க்ஸ் வரும். இதை வந்து நீங்கள் எப்படி செய்யலாமண்டா உயித்தறிந்தும் கண்டுபிடிக்கலாம், இதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமான்னு வாய்ப்பு பார்த்தும் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கணக்கு தான், ரைட்? ஸோ உங்களுக்கு இந்த குறித்த இந்த வினாவுக்கு 10க்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத எனக்கு